but can only be described as a soulful performance of rare and exquisite Tamil Kirtanas, devotional songs, and Pad music. Blessed with a vibrant, powerful, and the hearts of Rasikas, music lovers tonight. A musician, a physician, and a philanthropist, Dr. Sirhali Sivachidambaram has created a legacy of his own, setting an example for today's younger generation that one can excel in pursuing a professional career, pursuing artistic desires, and serving the community. Ladies and gentlemen, please put your hands together for Dr. Sirhali Sivachidambaram. To honor Dr. Sirhali Sivachidambaram, I request President of the Saivamandram, Thiruvalar, Nadaraja Sidambaranathan, to the stage. Kalai Mamani, Padmasri, Sirhali Sivachidambaram, avargalukku ippozhudhu gauravam. Avarai Saivamandrathin thalaivar avargal ponnaadai potti gauravikkindrar. வயலின் வித்துவான் டாக்டர் பத்ரி நாராயணன் அவர்களுக்கு கௌரவம் நடைபெறுகின்றது. அதில் தலைவர் அவர்கள் கௌரவிக்கிறார். அவர்களுக்கு கௌரவம் நடைபெறுகின்றது.
artist from Trichy, Tamil Nadu. He is a disciple of Trichy R. Dayumaradan and now studies under Sri B. Harikumar. He has accompanied many of the leading Carnatic artists and musicians in India and abroad. He is an angry artist of All India Radio Trichy. இப்பொழுது மோசின் கலைஞர் ஆர் என் டி தீனதயாளு அவர்களுக்கு கௌரவம் நடைபெறுகிறது. காஞ்சி காமகோடி தீவு ஆஸ்தான வித்வான் கஞ்சிரா தேங்காசி ஹெச் பரமசிவன். I request founding member Thiruvalar Sivajodi Thiruvalar Pavanaja to the stage. Thakuri, 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 இங்கே மண்டபம் நிறைந்த கரவொலி. ஐயா, நீங்கள் கர்நாடக சங்கீதம் திரை இசை பின்னணி பாடகர்கள் என்று பன்முகம் கொண்டவர். உங்களிடம் நாங்கள் கேட்பது, நீங்கள் ஒரு பிசிஷியன், மெடிக்கல் பிராக்டிஷனர் அண்ட் எ மியூசிஷியன், ஒரு சங்கீத வித்துவான், அத்துடன் பிரபல வித்துவான் பத்மஸ்ரீ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் மகன். இதில் எந்த பகுதியை நீங்கள் மிகவும் ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நாள் முதல் இந்த நாள் வரை, உதித்த தினம் முதல் இன்று வரை, இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி. நான் உணர்ந்து மகிழ்ந்து கொண்டிருப்பதெல்லாம் என்னுடைய அருமை தந்தையார் இசைமணி பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள்
அவர் தந்த உயிர் பிச்சை, அவர் தந்த கல்வி பிச்சை, இசை பிச்சை, அவர் போட்ட பிச்சையின் எச்சம்தான் நான். அதற்காக நான் அனுதினமும் இறைவன் திருவடிகளில் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். பகிரங்கமாக இன்று உங்கள் அனைவரின் முன்னிலையில் இறைவனுக்கு நன்றி செலுத்த வாய்ப்பு தந்த இந்த கேள்விக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றி. அடுத்ததாக ஐயா, உங்களைப் போல கர்நாடக சங்கீதத்தில் சிறப்பாக சிறந்து விளங்கி சினிமாவுக்கு வந்த கலைஞர்களில் ஒரு சிலர் உன்னிகிருஷ்ணன் உட்பட சிலர், நீங்களும் அதே போல் கர்நாடக சங்கீதத்தில் ஒரு கலை கண்டு சினிமாவுக்குள் நுழைந்திருக்கிறீர்கள். அதுவும் சும்மா இல்லை, ஏ ஆர் ரகுமான், வித்யாசாகர், தேவா, இமான் என்று பலருக்கும் திரையுலகில் பாடல்களை பாடியிருக்கிறீர்கள். இந்த இது கர்நாடக சங்கீதத்தில் இருக்கின்ற பலருக்கான ஒரு கேள்வி, எப்படி அது சாத்தியமாகிறது? அதாவது இரண்டும் வித்தியாசமானது. சில வகைகளில் உங்களுடைய கர்நாடக சங்கீதத்தில் கற்றதை மீறி ஒரு இசையமைப்பாளருக்கு சினிமாவில் பாடுதல் என்பது சற்று கடினமாக இருக்கும். அப்படி இருந்தும் நீங்கள் சினிமாவுக்கு வந்தால் வந்தபடியால் உங்களிடம் கர்நாடக சங்கீதம் என்பது நமது தாய் வீடு, நமது உணர்வோடும் ஊனோடும் கலந்த மரபு, இசை மரபு. அதற்காக தீவிரமாக பயிற்சி செய்து பல முயற்சிகள் செய்து கைவர பெறுகின்ற வரம் அது. சினிமாவும் ரொம்ப லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. ஸ்ருதி சுத்தம் இல்லாமல், சாகித்ய சுத்தம் இல்லாமல், லய சுத்தம் இல்லாமல், பாவ சுத்தம் இல்லாமல், இவை அனைத்தும் சுத்தமாக இருந்தால்தான் ஒரு திரைப்பட பாடலை வெற்றிகரமான பாடலாக தர முடியும். ஏன்னா படத்தில் நடிக்கணும்ல அவங்க. திரை இசையும் கர்நாடக சங்கீதமும் என்று எடுத்துக்கொண்டால், செம்பை வைத்தியநாத பாவதர் மகாவித்வான் அவர்கள் சினிமாவில் பாடியிருக்கின்றார். இசை மேதை எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் சினிமாவில் நடித்து பாடியிருக்கின்றார். எம் எல் வசந்தகுமாரி அம்மா, சங்கீத கலாநிதி அவர்கள் திரையில் பாடியிருக்கின்றார். ஏன் என்னுடைய அருமை தந்தையார் இசை மேதை, இசை பேரறிஞர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் திரையில் பாடி நடித்திருக்கின்றார். இப்படி கர்நாடக பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடி நடித்திருக்கின்றார். கர்நாடக சங்கீத இசைத்துறையில் உள்ளவர்கள் எங்கே வேணால் பாடுவோம். நீங்கள் எங்களை வந்து ஒரு ஒப்பேரா ஹவுஸில் ஒரு ஒப்பேரா பாடுங்கன்னா கூட கொஞ்சம் பத்து நிமிஷத்தில் நம்ம நொட்டேஷன் எடுத்துகிட்டு முயற்சி செய்து பாடி விடுவோம். ஏனென்றால் அதற்குண்டான பயிற்சியும் முயற்சியும் எங்கள் கர்நாடக சங்கீத பயிற்சியில் தான் இருக்கிறது. இசை அமைப்பாளர்கள் எங்களை பல்வேறு சூழலுக்கு பல்வேறு கதாபாத்திரங்களுக்கு அழைக்கிறார்கள். இப்போ திடீர்னு போனால் ஒரு குத்து பாட்டுங்கிறான். இப்போ வந்து சற்று பாடுவதற்கு தயங்குவதற்கு காரணம் கூட நான் சினிமாவில் அதிக நாட்டம் இல்லாமல் பக்தி இசை, கர்நாடக சங்கீதம், தமிழ் இசை, தமிழில் பொதுப்பாடல்கள் இப்படி நான் பார்த்து கொண்டிருப்பதற்கான காரணம், பாடல்கள் நிரந்தரமான பாடல்கள், தரமான பாடல்களை பாடினால் போதும். நமக்கு தந்தையார் விட்டு சென்ற அரும் சொத்து பல முத்தான ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கிறது. அதை பாடி பரவுவோம், பாடி பரப்புவோம், காலத்தை வென்ற கானங்களை நாம் பாடுவோம் என்கிற ஒரு எண்ணத்தில் அதை வந்து அதுக்குண்டான இடத்தை வச்சுருக்கோம். அது சினிமாவுக்கு பாட போகிறோம்னா அது பாட்டை பார்த்துக்கிட்டு இப்போ தேர்வு செய்து பாடக்கூடிய அளவில் நாம் இருப்பதால் பாடல்களை தெரிவு செய்து, இது வேணாம் தம்பி வேறு யாராவது எடுத்துக்கோங்க, குவாட்ரு மீட்ருன்னு ஏதாவது பாட்டு வந்துச்சுன்னா நமக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது. எனது ஒரே ஒரு சிறிய கேள்வி அன்பருக்கு, இனி எத்தனை கேள்வி கேட்க போகிறீங்க? நான் மீனாட்சி திருவிளையாடல் படத்தில், அந்த படத்தில் முதல்ல என்னுடைய தந்தையார் தான் அகத்தியர் வேடமேற்று நடித்து கொண்டிருந்தார். இடையில் அவர் காலமானதை தொடர்ந்து டைரக்டர் கே சங்கர் அவர்கள், இறையொரு செல்வராக விளங்கிய டைரக்டர் கே சங்கர் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தில் நீ நடிக்க வேண்டும் என்று உரிமையோடு என்னை அழைத்து நடிக்க வைத்தார்கள். நான் நடித்திருக்கின்றேன். விஜயகாந்த் அவர்கள் சிவனாக நடித்து அந்த படத்தில் ஒரு சிவதாண்டவ பாடலும் பாடியிருக்கின்றேன். தொலைக்காட்சி தொடர்கள் பலவற்றில் நான் நடித்து கொண்டிருந்தேன். பிறகு சென்னை அரசு பொது மருத்துவமனையில்
உதவி பேராசிரியராகவும் பேராசிரியராகி எனக்குன்னு ஒரு யூனிட் வந்த பிறகு சில விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. வெளிநாடு நிகழ்ச்சிகள் ஒத்துக்கொள்வது உள்பட, ஏன்னா அங்கே என்ஓசி வாங்கணும் கவர்மெண்டில், இது பெரிய ஒரு இதாக இருந்தது, கடினமான ஒரு ப்ராசஸாக இருந்ததுனால என்னுடைய நிகழ்ச்சிகளை அதற்கேற்றாற்போல் அமைத்து கொண்டு சென்னை அரசு பொது மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக இருந்தேன். பேராசிரியர் ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், டைரக்டர் இன்சார்ஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்னல் மெடிசன் என்கிற பெருமையோடு அங்கிருந்து பதவி உயர்வு பெற்று அரசு மருத்துவமனையின் மருத்துவக் கல்லூரியின் டீனாக பதவி பொறுப்பேற்று பிறகு 58 வயசில் நான் ஓய்வு பெற்றேன். என் வயசு 58க்கு மேலே என்ன வயசுன்னு சொல்ல மாட்டேன். நன்றி. உங்கள் இசை மலையில் தொடர்ந்து அருமையான பாடல்கள் எல்லாம் வந்திருக்குது சார், அந்த லெவலே வைங்க, ஒன்றும் தொடாதீங்க, தொடக்கூடாது. இதில் சிட்னி முருகன் புகழ் பாடுகின்ற பாடல்கள் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க. ஆனால் பதிவு செய்கிற அன்பர்கள்லாம் எங்களுக்கு பதிவு கொடுக்கறதில்ல. நான் போன தடவை மெல்பர்னில் பொங்கல் விழாக்கு வந்தேன், மேயர் விருதெல்லாம் கொடுத்தாங்க, ஒரு ஃபோட்டோ கூட கொடுக்கல. அதுமாதிரி நிகழ்ச்சி பதிவு பண்ணிக்கிறோம், உங்களுக்கு பிரதி கொடுக்குறோம், நாங்கள் பிரதி கொடுக்கல. இங்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி அன்பர்கள் எனக்கு பிரதிகள் தருவார்கள் என்றால் இதை பாடுவேன். புரியுங்களா? அவர் என்ன தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. பிரதி. நன்றி. ஈசனின் மைந்தா இதயத்தின் மொழியே, ஈசனின் மைந்தா இதயத்தின் மொழியே, இரு கரம் கூப்ப இணைந்தோமே இன்று, நேசமாய் வந்து நெருங்கிடுவார் என்றும் நீண்ட வேல் கொண்டு நிறைவாயே நின்று வாசமாம் மலர்கள் வண்ண வடிவாக வணங்கிட நாளும் வைகாசி குன்றில் பாசமாய் முருகன் பாதத்தை போற்று பரவுவார் அருளே பாரிலே பார் நன்றே. வாசமாம் மலர்கள் வண்ண வடிவாக வணங்கிட நாளும் வைகாசி குன்றில் பாசமாய் முருகன் பாதத்தை போற்று பரவுவார் அருளே பாரிலே பார் நன்றி.
நேர்கொண்ட விழியால் நெஞ்சத்தில் நிறைவாய் நேர்கொண்ட விழியால் நெஞ்சத்தில் நிறைவாய் நீங்காத முருகா நிலைத்திடுவாய் அருகில் நேர்கொண்ட விழியால் நெஞ்சத்தில் நிறைவாய் நீங்காத முருகா நிலைத்திடுவாய் அருகில் கூர்கொண்ட வேலம் குன்றமர்வாய் கூடி குமரனடி போற்ற கூடுவோமே சிட்னி குமரனடி போற்ற கூடுவோமே சிட்னி ஓர் முகவாய் விளங்கும் உயிர் வாழும் தெய்வம் ஓர் முகமாய் விளங்கும் உயிர் வாழும் தெய்வம் உயர் வைகாசி குன்றில் பொழி வீசி நிற்பார் உயர் வைகாசி குன்றில் பொழி வீசி நிற்பார் சீர்போற்றும் சைவம் திகழ் மன்ற தொண்டர் சீர்போற்றும் சைவம் திகழ் மன்ற தொண்டர் திருவருளை நாளே தினந்தோறும் பாவா திருவருளை நாடே தினந்தோறும் பாவா முருகா 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 பாவா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினாயிருக்க வெள்ளி மலையான் மகனே விளையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினாயிருக்க வெள்ளி மலையான் மகனே விளையா என் வாழ்வு வளம் காண கடுக்கண் பாரையா கடை கண் பாருங்க உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளி மலையான் மகனே இளையா வாழ்வு வளம் காண கடை கண் பாருங்க கடை கண் பாருங்க பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும்
வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே. வள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே. இன்பம் வந்துமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. வள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே. இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளி மலையாமலே வேலையா வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா. தென்பழனி மலை மேலே கண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே. தென்பழனி மலை மேலே கண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே. என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே. என்றும் கருத்தில் குந்தன் அருள் வடிவம் தோன்றுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளி மலையான் மகனே விளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா. ஆடி வரும் பயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா. ஆடி வரும் பயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா. வாழ்வில் நலம் அனைத்தும் பெறருள்வாய் முருகையா. வாழ்வில் நலம் அனைத்தும் பெறருள்வாய் முருகையா. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா. வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா கடைக்கண் இந்த பாட்டு இப்பதான் கம்போஸ் பண்ண போறேன். அதுக்கு உங்க உதவியெல்லாம் இசை உதவி தேவை. இப்ப நான் பாட போறேன், இவங்களும் உதவுவாங்க, நீங்களும் சேர்ந்து பாடணும்னு ஆசைப்படுறேன். முருகையா சொல்லுங்க. முருகையா
வேல் வேல் வெற்றி வேல் முருகையா, முருகையா முருகையா, வேல் வேல் வெற்றி வேல் முருகையா, கந்தையா கந்தையா, வேல் வேல் வெற்றி வேல் கந்தையா. அவ்வளவுதான். இடையில பாட்டு வரும். இந்த போர்ஷன் எங்கெங்க வருதோ பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி மனவார உளமார முருகனை போற்றி எல்லோரும் பாடி பரவி அருளை பெறுவோம். உண்மையான சங்கீதத்தின் நோக்கம் இறைவனை எளிமையாக நாம் மனம் லயித்து ஆலயத்தை மதிப்பூட்டுவதுதான். அதை இப்பொழுது செய்வோம். உங்களோட தான் கம்போஸ் பண்றேன். பழனி என்பதும் மூன்றெழுத்து, பழனி என்பதும் மூன்றெழுத்து, சிட்னி என்பதும் மூன்றெழுத்து. யார் அது இவரு ஆளை கூப்பிட்டு வந்து ஏதோ சத்தம்லாம் போட்டு கை தட்டினாங்க. இப்போ பார்த்தீங்களா எங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பழனி என்பதும் மூன்றெழுத்து, சிட்னி என்பதும் மூன்றெழுத்து, கருணை என்பதும் மூன்றெழுத்து, கருணை என்பதும் மூன்றெழுத்து, கந்தா என்பதும் மூன்றெழுத்து, கருணை என்பதும் மூன்றெழுத்து, கந்தா என்பதும் மூன்றெழுத்து, முருகா என்பதும் மூன்றெழுத்து. சொல்லுங்க. முருகையா முருகையா, வேல் வேல் வெற்றி வேல் முருகையா, முருகையா முருகையா, வேல் வேல் வெற்றி வேல் முருகையா, வெற்றி வேல் முருகையா, கந்தையா கந்தையா, வேல் வேல் வெற்றி வேல் கந்தையா, வேல் வேல் வெற்றி வேல் முருகையா, கந்தையா கந்தையா, வேல் வேல் வெற்றி வேல் முருகையா, முருகையா முருகையா, வேல் வேல் வெற்றி வேல் முருகையா. செங்கதிரோன் பேசுமொழி சேர்கின்ற சிட்னி, செங்கதிரோன் பேசுமொழி சேர்கின்ற சிட்னி, சகமெல்லாம் அடியார்கள் திருவருளை வேண்டும், சகமெல்லாம் அடியார்கள் திருவருளை வேண்டும், குங்குமுயர் வைகாசி குன்றதரில் வேவும், குங்குமுயர் வைகாசி குன்றதரில் மேகும், புகழ் நாம முருகனே சேவலது கூறும், புகழ் நாம முருகனே சேவலது கூறும், முருகையா முருகையா, வேல் வேல் வெற்றி வேல் முருகையா,
தங்க மதிவேல் கொண்டு தரணியை காப்பாய் தாழ்பணியும் தொண்டரது உயர் நீக்க பார்ப்பாய் சங்கு சேமநாத வாக்கே சங்கு சேமநாத வாத்தியே மிருதங்க சேமநாத வாத்தியே கஞ்சிர சேமநாத வாத்தியே தபல சேமநாத வாத்தியே சாரும் பண்ணியேற்றி சதுர்வேத ஆகமமாய் திருமுறையால் போற்றி சதுர்வேத ஆகமமாய் திருமுறையால் போற்றி சங்கு சேமநாத வாக்கே சாரும் பண்ணேற்றி சதுர்வேத ஆகமமாய் திருமுறையால் போற்றி முருகையா முருகையா வேல் வேல் வெற்றி வேல் முருகையா 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 வேல் வேல் வெற்றி வேல் முருகையா கந்தையா கந்தையா வேல் வேல் வெற்றி வேல் கந்தையா 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 வேல் வேல் வெற்றி வேல் கந்தையா முருகையா முருகையா வேல் வேல் வெற்றி வேல் கந்தையா சூரனது ஆணவத்தை சுக்கு நூறாய் செய்தாய் சூழவள்ளி தெய்வானை சுற்றி நிற்க வந்தாய் சூரனது ஆணவத்தை சுக்கு நூறாய் செய்தாய் சூழவள்ளி தெய்வானை சுற்றி நிற்க வந்தாய் வீரனே விளங்கி உயர் விதி காட்டி குன்றாய் வித்தகனாய் முத்தமிழாய் முத்தமிட நின்றாய் வித்தகனாய் முத்தமிழாய் முத்தமிட நின்றாய் தாரமது பிரணவமே தந்தை உபதேசம் தாரமது பிரணவமே தந்தை உபதேசம் தாழ் போற்றி தொழுவோமே நிறையும் சந்தோஷம் தாரமது பிரணவமே தந்தை உபதேசம் தாழ் போற்றி தொழுவோமே நிறையும் சந்தோஷம் முதல் ஆண்டு நிறை வைகாசி குன்றில் வாரமுதல் ஆண்டு நிறை வைகாசி குன்றில் வாழ்ந்திடுவேர் முருகனருள் வையகத்தில் நன்றே வாழ்ந்திடுவேர் முருகனருள் வையகத்தில் நன்றே வாழ்ந்திடுவோம் முருகனருள் வையகத்தில் நன்றே முருகையா முருகையா வேல் வெற்றி வேல் முருகையா கங்கையா கங்கையா வேல் வெற்றி வேல் கங்கையா முருகையா Oh,
இந்த பாட்டு மேடையிலே உங்களுக்காக உங்களோடு இசையமைத்த பாடல் என்பதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. Om Hrim Om Hrim Dum Durge Bhagavati Manograham Madamade Krodha Jihva Pisasi Utsadaya Utsadaya Hira Drishti Ahida Drishti Paradrishti Sarva Drishti Sarva Drishti Vishrum Nasaya Nasaya Kumbhat Swaha Om Hrim Srim Hrim Bhuvaneswaryi Namaha Om Hrim Srim Hrim Bhuvaneswaryi Namaha Om Hrim Srim Hrim Bhuvaneswaryi Namaha Om Hrim Dum Durgam Devigum Om Hrim Dum Durgam Devigum Saranamadam Prabhudhi Om Hrim Dum Durgam Devigum Saranamadam Prabhudhi சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி
சின்னிரு பெண் போலே சித்தாடையீடை உடுத்தி சிவகங்கை குளத்தரி Thank you.
உள்ளத்தில் நல்ல உள்ளம் அண்ணே அண்ணே Come again, once again. One, two, three, four. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணாவதி எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணாவதி எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்பழியேற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணாவதி எதிர்கொள்ளடா மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மண்ணுக்கு அருள்வாயடா மன்னித்து அருள்வாயட உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து
வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, அறுவது எதிர்கொள்ளட. வருவதே எதிர்கொள்ளடா. அப்பா பாடினதில்லை, எங்கள் பெரியப்பா ஸ்தானத்தில் விளங்கிய இசை மேதை, இசை பேரறிஞர் மதுரை சோமு அவர்கள் ரசித்து மகிழ்ந்து பாடிய பாடல். அவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு ஏதோ பாடுறீங்க. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா, என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, என்ன கவி பாடினாலும் உந்தன் இறங்கவில்லை. அன்னையும் அறியவில்லை, அன்னையும் அறியவில்லை, தந்தையோ நினைப்பதில்லை, அன்னையும் அறியவில்லை, தந்தையோ நினைப்பதில்லை, மாவியும் பார்ப்பதில்லை, மாமியும் பார்ப்பதில்லை, மாமனோ கேட்பதில்லை, மாமியும் பார்ப்பதில்லை, மாமனோ கேட்பதில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா, என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் அக்ஷர லட்சம் தந்த அண்ணல் போகராஜன், அக்ஷர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜனில்லை,
அக்ஷர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜனே பட்சமுடன் அழைத்தே பரிசழிகையாரும் பட்சமுடனே அழைத்து பரிசழிக்கையாருமில்லை அக்ஷர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜனே பட்சமுடனே அழைத்து பரிசழிக்க யாருமில்லை இக்கணத்தில் நீ நினைத்தால் கணத்தில் நீ நினைத்தால் எனக்கோர் குறைவில்லை இக்கணத்தில் நீ நினைத்தால் எனக்கோர் குறைவில்லை இக்கணத்தில் நீ நினைத்தால் எனக்கோர் குறைவில்லை லட்சியமோ உனக்கு லட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை லட்சியமோ உனக்கு உன்னை நாங்கள் விடுவதில்லை லட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை லட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை என்ன கவி பாடினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லை கவி பாடினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா முருகா என்ன கவி பாடினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா முருகா என்ன கவி பாடினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லை பரிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும் போதும் முருகா பன்னிரு விழிகளிலே பரிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் வாழ்வில் கிடரேதும் பாராது எப்போதும் வாழ்வில் கிடரேதும் பாராது எப்போதும் முருகா பன்னிரு விழிகளிலே பரிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும் Thank you.
அதன் நினைந்து அன்புடல் தினம் பணிந்து மகிழ்ந்திடும் மருக பன்னக சயனன் மகிழ்ந்திடும் மருக பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா பன்னக சயனன் மகிழ்ந்திடும் மருக பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா வண்ணமயிலேறும் வடிவேல் அழக வண்ணமயிலேறும் வடிவேல் அழக பள்ளித்தை பானையுடன் காட்சி தரும் முருகா பள்ளித்தை பானையுடன் காட்சி தரும் ஆறுமுகா பன்னிரு பிடிகளிலே வரிவுடன் ஒரு விடியால் என்னை நீ பார்த்தாலும் போதும் வாழ்விடரேதும் பாராது போதும் வாழ்விடரேதும் பாராது போதும் பன்னிரு விடிகளிலே வரிவுடன் ஒரு விடியால் என்னை நீ பார்த்தாலும் போதும் பழனியப்பா உன் பேரும் பழனியப்பா ஆறுதலை வேண்டுகின்றோம் ஆறுதலை சாமியப்பா ஆறுதலை வேண்டுகின்றோம் ஆறுதலை சாமியப்ப ஊரும் பழனியப்ப உன் பேரும் பழனியப்ப ஊரும் பழனியப்ப உன் பேரும் பழனியப்ப ஆறு தலை வீட்டிருந்தோ ஆறு தலை சாமியப்ப வாழ்வுக்கு துணை படிப்பேலுக்கும் மனம் இருக்கும் வாழ்வுக்கு துணை இருக்கும் படிவேலுக்கும் மனம் இருக்கும் உன் காலுக்கும் புனி இருக்கும் அது கா
வழியின் வழி நடக்கும் உன் காலுக்கு விழி இருக்கும் அது கருணையின் வழி நடக்கும் ஊரும் பழனியப்பா உன் பேரும் பழனியப்பா மனம் என்னும் கோவிலிலே நினைவுகளாடி வரும் கந்தாவும் காலடிக்கே காவடிகள் கூடி வரும் மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும் கந்தாவும் காலடிக்கே காவடிகள் கூடி வரும் அழகன் ஒருவன் என்றால் அவனை முருகன் என்போன் அழகன் ஒருவன் என்றால் அவனை முருகன் என்போம் அழகன் ஒருவன் என்றால் அவனை முருகன் என்போம் முருகன் குழந்தை என்றால் தமிழின் தந்தை என்போம் முருகன் குழந்தை என்றால் தமிழின் தந்தை என்போம் ஊரும் பழண்டியப்போ பேரும் பழனியப்பா ஊரும் பழனியப்பா உன் பேரும் பழனியப்பா ஆறுதலை வேண்டுகின்றோ ஆறுதலை சாமியப்பா ஆறுதலை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் கந்தனுக்கு அரோஹரா வடி துணை வடிவேலனுக்கு அரோஹரா நல்லூர் கந்த சுவாமிக்கு அரோஹரா வைகாசி குன்ற குமரனுக்கு அரோஹரா ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறி அமங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்கே வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க வாழ்க உலகம் வாழ்க உலகம் வாழ்க உலகம் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க மிக்க
மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை உங்கள் திருப்பாதங்களில் என் சார்பிலும் என் இசைக்குழு கண்மணிகள் சார்பிலும் பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகின்றேன். மீண்டும் வருவேன், மீண்டும் சந்திப்பேன். மென்மேலும் நிறைய பாடல்கள் இருக்கிறது, தலைவர் ஐயா கிட்ட சொல்கிறேன். குலம் வாழச் செய்கின்ற யாகமான கும்பாபிஷேகத்தை விரைவில் காண இருக்கின்றீர்கள், காண இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழருடன் தமிழில் பேசுவோம்.